யாழி விளம்பர நிறுவனத்தின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்கள் நிறுவனத்தின் சார்பாக உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு பண்டிகை கால வாழ்த்துக்களை தெரிவிக்க குறைந்த செலவில் தரமான விளம்பரங்களை தயாரித்து தருகிறோம். மேலும் விவரங்களுக்கு யாழி விளம்பர நிறுவனம் 9789251125. ஜவுளி மற்றும் நகை வணிகத்தில் நீண்ட அனுபவம் பெற்ற மூத்த தொழில் முனைவோர் ஐயா செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாரு. அவரிடம் வணிகம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, அரசியல் சார்ந்து பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடல் இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா? ஆ, ரொம்ப நல்லா இருக்கேன், சொல்லுங்க. மகிழ்ச்சியா? இப்போ தமிழ்நாட்டில் ஜவுளித்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராமராஜ், சென்னை சில்க்ஸு, வேறு சரணா ஸ்டோர்ஸுடைய இதாக இருக்கட்டும், இப்போ உங்களுடைய ஜவுளி கடையாக இருக்கட்டும், இந்த மாதிரி முழுக்க முழுக்க தமிழ் ஆளுமைகள் தமிழர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் ஜவுளித்துறை இயங்கிட்டு இருக்கு. ஆனால் பொதுவாகவே இப்போ ஒரு அரசியல் நோக்கி அப்படின்னா தமிழ்நாட்டுடைய வணிகம் அனைத்துமே மார்வாடிங்க கையில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு ஆபத்தான விமர்சனம் நினைக்கப்படுது. ஆனால் ஜவுளித்துறை கட்டுப்பாடு இன்னுமே தமிழர்கள்ட்ட தான் இருக்குது, இது என்ன காரணம்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. தொழில் வந்து உற்பத்தி சார்ந்து அந்த தொழில் நடக்குது. ஜவுளி தொழில் வந்து உற்பத்தி வந்து இங்கே உள்நாட்டில் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது. அப்போது வந்து அந்த தொழிலுக்கு அடுத்த கட்டம் விற்பனை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அது வந்து வாங்கி உபயோகிக்கிறவங்க தமிழர்கள், அதனால் பிரச்சனை இல்லை. ஏன் நார்த் இந்தியன் தொழில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறாங்கன்னா உற்பத்தி இடம் வேறு இடத்துல இருக்குது, அது பயன்பாடு இடம் வேறு இடமாகுது, அந்த ரெண்டுத்துக்கு கனெக்டிவிட்டி அவங்க இருக்கிறாங்க, அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அது சாத்தியப்படுது. அதனால் அவங்க தொழில் விஷயத்தில் வந்து சில இதில் தான் இருக்கிறாங்க. நம்ம எந்தலையும் கம்மின்னு சொல்லிட முடியாது. தமிழ் பீப்புளோட வணிபம் வாணிபம் வந்து எந்த விதத்துலையும் கம்மின்னு சொல்லிட முடியாது. எல்லா துறையிலையும் இருக்கிறாங்க, எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க. அதில் வந்து அவங்க கனெக்டிவிட்டியாக, அதாவது வந்து நார்த்துக்கும் சவுத்துக்கும் ஒரு தொடர்புள்ள ஒரு ஆளாக அவங்க அங்கேருந்து வந்ததுனால அவங்களால ஈஸியாக அந்த அங்கே ப்ரொடக்ஷன் ஆகிற பொருளை இங்கே மார்க்கெட் பண்ண முடியுது. அதனால் அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஹோல்சேலில் அவங்க வந்து இருக்கிறாங்களே தவிர ரீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம தான், இங்கே லோக்கல் தமிழ் பீப்புள் தான் வந்து ஜுவல்லரி, டெக்ஸ்டைலு, சூப்பர் மார்க்கெட்டு, எலக்ட்ரானிக்ஸு, ஃபர்னிச்சரு, பாத்திரம். பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நாடகங்களை தவிர வேறு யாரும் பார்க்க முடியாது. காரணம் வந்து உள்நாட்டில் எது எது, அது தமிழ்நாட்டில் எது எதுலாம் உற்பத்தி நடக்குதோ அந்த எல்லா உற்பத்திக்கான காரண காரியங்கள் இங்கேயே நடக்கும்போது அந்த மார்க்கெட்டிங் இவங்க கையில் இருக்குது. தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகாத எல்லா பொருளுமே வெளியே மாநிலத்துலேருந்து வர எல்லா பொருளுக்குமே அந்த ஆளுமையில் அவங்க இருக்கிறாங்க. காரணம் வந்து அந்த ஏரியாவிலேருந்து அவங்க வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறதுனால வாங்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது, விற்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, இங்கே பழகிடுறாங்க. நம்ம வெளிநாடு நம்ம போய் அங்கே பண்ணும்போது இந்த பொருள் அங்கே ஈஸியாக பண்ண முடியும். இருந்தாலும் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, வேட்டி சட்டை சேலைங்கிறது தமிழருடைய பண்பாட்டோடு சேர்ந்த ஒரு ஆடைன்னு சொல்லலாம். ஆனால் பேண்ட் ஷர்ட்டு, கோட் ஷூட்டுங்கிறது எந்த ஒரு இனத்துக்குன்னு சுருக்காமல் இன்றைக்கி உலகம் தழுவிய ஒரு பெரும் வணிகமாக போயிடுச்சு. அப்போ நம்ம வேட்டி சட்டை வந்து பேண்ட் ஷர்ட்டுடைய இந்த வணிகத்துக்கு நிகராக இது போட்டி போட முடியுமா எதிர்காலத்தில்? இல்லை இது அது வந்து அவங்கவுங்களுடைய விருப்பம் தான். இது வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. நமக்கு பேண்ட் ஷர்ட் வந்ததுக்கான காரண காரியமே நாம கிடையாது. அது வந்து வெளிநாட்டுக்காரன் நம்மளோட பழகியிருந்தான், வெளிநாட்டுக்காரன் குளிருக்காக போட்டிருந்தான் பேண்ட் ஷர்ட்டை. அது பயன்பாட்டு பொருளே கிடையாது, நம்மளுடைய பயன்பாட்டு பொருளே அது கிடையாது. வேட்டி ஷர்ட் தான் நம்ம அவங்க ஏன் பயன்படுத்தலன்னா அவங்களுக்கு இது கன்வீனியன்ட் கிடையாது. வேட்டி ஷர்ட்டு நம்ம கன்வீனியன்ட்டு. இப்போ ஃப்ராக் போடுறாங்க, இப்போ சுடிதார் போடுறாங்க, அவங்க கன்வீனியன்ட்டு, அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டு. இதில் யார் வந்து தமிழ்நாடு உடைய இன்னொருத்தர் அதை விரிவுபடுத்தணும்னு ஒன்றும் கிடையாது. எல்லோரும் கோட்டு பேண்ட் போடணுன்றதும் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமோ இல்லை விரிவுபடுத்த வேண்டிய விஷயமோ கிடையாது. அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் தான், கன்வீனியன்ட்டு. யாராருக்கெல்லாம் எது பிடிக்குமோ அவங்க போட்டுப்பாங்க, அவ்வளோதான். அந்த விதத்துல பார்த்தோம்னா லுங்கி வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஒரு வசதியான ஆடையா இருந்துச்சு லுங்கியோட வியாபாரம். இல்லை இன்றைய நிலைமையில லுங்கி கன்வென்டா இருந்தாலும் அது வீக் ஆயிடுச்சு, அது எப்படி பார்த்து? இல்லை வீக் ஆகலை, யார் வீக் ஆகிறதே கிடையாது. சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ்ன்னு இருக்குது. தகுதியானது தப்பி பிழைக்கும். ஒரு பொருளோ ஒரு உயிரோ தகுதியாக இருந்தால் அது தப்பி பிழைக்கும். அப்புறம் பாடுகள் வரும்போது தாக்கு பிடித்தால் நம்மை காலம் நம்மை தூக்கி பிடிக்கும். இப்போ ஒன்று நடக்குது, நடந்துன்னே கொஞ்ச நாள் அது காணாமல் போயிடுது. தெருக்கூத்து பார்த்தோம், அப்புறம் தூர்தர்ஷன் பார்த்தோம், அப்புறம் கலர் கலராக டிவி பார்த்தோம். இப்போ 55 டிவி பார்க்குறோம். ஓடிஎஸில் வந்து படம் வரக்கூடாதுன்னு எல்லோரும் சண்டை போட்டாங்க கமலாசனா கூட. இப்போது இது தியேட்டரில் ஒரு பங்கு வைக்கிறாங்க, ஓடிஎஸில் வந்து ஒரு பங்கு வைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து அந்தந்த கால மாற்றத்துக்கு இந்த மாதிரி லுங்கி வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு உடையாக இருந்தது. அப்போ லுங்கி வியாபாரம் நல்லா நடந்தது. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய லுங்கி வந்து கல்கட்டா மாதிரியே ஏரியாவுக்கு நிறைய ஆச்சு, வெளிநாட்டுக்கெல்லாம் கூட ஏற்றுமதி ஆச்சு. லுங்கிக்கு அப்புறமா இந்த பர்முடாஸு, இந்த ஷார்ட்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நாகரிக மாற்றத்தினால வந்து அந்த மாற்றம் நடக்குது.
இப்போ நீங்கள் வந்து இதை தான் விற்கணும்னு அடம்பிடிக்கூடாது. எது விற்கிறதோ அதை விற்க தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் லுங்கி தான் தயார் பண்ணுவேன், நான் வேஷ்டி தான் தயார் பண்ணுவேன்றதெல்லாம் கிடையாது. வேஷ்டி கொஞ்ச நாளில் காணாமல் போயிடலாம், புடவை கொஞ்ச நாளில் காணாமல் போயிடலாம், அப்புறம் ஃப்ராக் இருக்கலாம், கொஞ்ச நாளில் அது காணாமல் போயிடலாம். எது இன்னைக்கு மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ஆகுதோ அதை நீங்கள் விற்க பழகிங்க. நீங்கள் அதை பிடிச்சி தொங்கினீங்க. எதுக்கு அது, எதுக்கு நீங்கள் வேஷ்டியை பிடிச்சி தொங்கணும்னு நினைக்கிறீங்க? எது நடக்குதோ சந்தோஷம், வேஷ்டி எவ்வளோ நாள் நடக்குதோ நடக்கட்டும். இந்த வேஷ்டி நிற்கிறதுக்கு காரணமே ராம்ராஜ் தான் சொல்ல முடியும். இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வேஷ்டி வந்து ஒரு பிரபல்யமாக இருக்கிறதுக்கு காரணமே வேஷ்டி உடையின் மதிப்பே அவர் தான் கொண்டு வந்தார். நம்ம வேஷ்டி வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னே நம்ம வேஷ்டி தயாரிப்பாளர் கிடையாது. எச்எல் கிரேஞ்சின்ற ஒரு ஊரில் தான் வேஷ்டி வரும், மொத்த வேஷ்டியுமே. அந்த மார்க்கெட்டே வந்து வேஷ்டினாவே ராம்ராஜ் டால்டா மாதிரி பேரை கொண்டு வந்தவர் அவர் தான். ஒரு டால்டா வந்து மெட்டீரியல் பேர் கிடையாது, அது பிராண்டு பேர். வனஸ்பதி தான் வந்து அந்த மெட்டீரியலோட பேர். டால்டான்னு தான் கேட்குற அளவுக்கு எப்படி இருக்குதோ அது மாதிரி இப்போ வேஷ்டின்றது கடையில் வந்து என்னன்னு கேட்குறாங்கன்னா ராம்ராஜ் அப்படின்னு தான் கேட்கறது. வேஷ்டி ராம்ராஜ் வேஷ்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த சூழ்நிலை உருவாகிறதுக்கு எவ்வளோ அவர் கஷ்டப்பட்டு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி தேவையே ரொம்ப முக்கியம், தேவைக்கு அப்புறம் சப்ளை ரொம்ப முக்கியம். ரெண்டும் நடந்து நிறுவனம் வியாபாரம் நடந்துருக்கும். அதுக்கு சான்ஸ் இல்லாமல் போகும்போது என்ன என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக அது காலி ஆகிடும். அப்போ சேரீ வந்து இப்போ 50 வயசு சேரீ கட்டுறது விட்டுறாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 50 வயசு அளவில் சேரீ கட்டலை, 50 வயசுக்கு மேலே இருக்கிற அவங்க தான் சேரீ கட்டுறாங்க. இப்போ அக்கேஷனில் தான் இவங்க சேரீ கட்டுறாங்க. இந்த 50 வயசால் 60 வயசாகும்போது, 60 வயசால் 70 வயசாகும்போது இவங்க சேரீ கட்டுறதே முடிஞ்சுவிடும். இப்போ கோடம்பாக்கம் சிலை கிடையாது, இந்த மதுரை சுங்குடி சிலை கிடையாது, இந்த மாதிரிலாம் எல்லாம் ஒன்று ஒன்றா காலி ஆகினே வருது. ஸோ பட்டு சேலை வந்து இப்போ ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்க, ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் பட்டு சேலை எடுக்கிறாங்க. இப்படியே போயின்னே இருந்தால் என்ன நடக்கும், அப்படியே சுருங்கிடும், தேவைகள் மாறும். அப்போ சுடிதார் வந்து பட்டில் கேட்பாங்க, காஸ்ட்லி என்னவோ நடக்கும். அது எப்போவுமே வந்து காஸ்ட்லி எடுத்து அணுந்தினே தான் இருக்கும், டைப் மாறிக்கினே இருக்கும். அதனால் எது இப்போது வந்து ட்ரெண்டோ, எது மார்க்கெட்டில் வந்து டிமாண்டோ அதை நீங்கள் விற்கிறது தான் கேட்டு கேட்கணும். இல்லை அதுதான் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க லுங்கி வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் அது மார்க்கெட்டிங் மாறும்போது அந்த இடத்த ஷார்ட்ஸ் பிடிச்சி பெருமிடா பிடிச்சி அதன் மூலமாக அவங்க வணிகம் தக்க வச்சுட்டாங்க. அப்படி மாதிரி அந்த மாதிரி ராமராஜ் வந்து வேட்டில் இருந்தாலும் எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆடைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெண்டில் கைப்பற்றணும். ஆமாம், அவரும் பண்ணிட்டு தான் இருக்கு. அந்த விதத்தில் தான் நம்ம டிஷர்ட் வந்து இப்போ பரவலாக இருக்கும்போது நம்ம தமிழ் நிலத்தில் ஓட்டோ வந்து கைப்பற்றுச்சுன்னு நினைக்கிறேன். ஓட்டோ அவர்கள் வந்து தமிழ் முதலாளி தானே அவங்க. ஆமாம், ஓட்டோவும் நல்ல சிறப்பானதா இருக்கிறார். அவரும் வந்து ஓட்டோ ஷர்ட் வந்தது அவங்களுக்கு முதல்ல. ஒரு காலகட்டத்தில் வந்து ஓட்டோவுக்கு முன்னாடி வந்து ஜீரோ தான் வந்து பிராண்டட் கம்பெனியா இருந்தது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி ஜீரோக்கு அடுத்து ஒரு கம்பெனியே இல்லைன்ற மாதிரி இருந்தது. அது அப்புறமா வந்து இவங்க அதுக்கு அடுத்த இல்லை இவங்கள சொந்தமாக பொந்த மல்லியில் ஃபேக்ட்ரி போட்டு ஓட்டோ தயார் பண்ணாங்க. இப்போ ஓட்டோ நல்ல அவர் விளம்பரம் பண்ணது முன்னாடி நல்ல வியாபாரம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இப்போ விளம்பரம் பண்ணுறாரு, பெருசாக பண்ணுறாரு, டிஷர்ட் பண்ணுறாங்க. ஓட்டோ இதே வந்து அவங்களுக்கு தான் வந்து மினிஸ்ட்ரி ஒயிட் ஷர்ட் அவங்களுக்கு தான், வேஸ்டி அவங்களுக்கு தான், மினிஸ்ட்ரி ஒயிட்டும் ஓட்டோ. ஆமாம், ஓட்டோட தான். இப்போ அதுதான் கேட்குறேன், இது அது எப்படி டிசைனிங் பண்ணிவோம், நம்மளால தாக்க வணிகத்தை தாக்க முடிய முடியுது. எதிர்காலத்தில் இப்போ டிஷர்ட் தான் ப்ராப்ளம் ஆகும் போது அதை கேப்சர் பண்ணி ஒரு பிராண்ட் ஆகிடுறாங்களா? ட்ரையல் அண்ட் எரர் தான் எல்லாமே, முயற்சி தான். நீங்கள் வந்து தேவையான நேரத்தில் தேவையை தொடர்ந்து விற்றுனே இருக்கும்போது தேவை எதுன்னு புரிஞ்சிடும் நமக்கு. அப்போ இது வந்து வெளியேந்து பார்த்து இது சூத்திரம் சொல்லி வர்றதில்லை. ஒரு ஃபார்முலா சொல்லி இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினா அதெல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அந்த ஸ்பாட்டில் தொடர்ந்து செஞ்சுனே இருக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும், இதெல்லாம் விற்கும், இது விற்காது, இது நிற்கும் தெரிஞ்சிடும். அப்போ எது ஒன்று 4 பண்ணும்போது ஒன்று சக்ஸஸாக போடும்போது அதை டெவலப் பண்ணினே இருப்பாங்க, அது நிற்கும்போது இன்னொன்று டெவலப் பண்ணினே இருப்பாங்க. அப்படி தானே தவிர, எல்லாமே வந்து உழைப்பின் வந்து தொடர்ச்சி தானே தவிர, முயற்சியின் தொடர்ச்சி தானே தவிர, யாரும் கண்டுபிடிச்சி பாக்கெட்டில் ஃபார்முலா வச்சில்லை அப்படிலாம் யாரும் ஒருத்தரும் கிடையாது. எல்லாரும் தோத்தவங்க தான் ஜெயிச்சவங்க தான். ஆமாம், தொடர்ச்சியாக செய்யும்போது அப்போ எது சக்ஸஸ் பாயிண்ட்டுன்னு பார்க்க அவங்களுக்கே புலப்பட்டுடும், அது உள்ளேருந்து பூக்கும். அது இது வந்து யாருக்கு திறன் மேம்பட்டவங்கன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. யாரெல்லாம் அதிகமாக 1000 முறை வந்து பல்பை வந்து ட்ரையலில் கண்டுபிடிச்சி 1000 முறை ட்ரை பண்ணி தோற்று போட்டு தான் அப்புறமா வந்து கண்டுபிடிச்சாராம். ஏன்னா இதுக்காக 1000 முறைன்னு கேட்கும்போது, இல்லைங்க எப்படி தயார் பண்ணக்கூடாதுன்னு 1000 முறை தெரிஞ்சிங்கண்ணே அப்படின்னு அவர் சொன்னாராம். பல்பு கண்டுபிடிச்ச ஆல்வா அடிசனா, தாமஸ் ஆல்வா அடிசன். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே எல்லா வெற்றி பெற்ற வணிகர்களுக்கும் பின்னாடி வந்து முயற்சியினுடைய மொத்த உருவம் தான் அவங்க வெற்றி பெற்றவங்க. சும்மா ஜீபும்பான்ற மேஜிக் ஒன்றுமே கிடையாது, லாஜிக் இல்லாமல் எந்த மேஜிக்குமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்குது. பின்புல நீங்கள் வந்து 2 பால் வரைக்கிறது, 3 பால் வரைக்கிறது, இல்லை சீட்டில் எல்லாம் மேஜிக் அமைக்கிறது, எல்லாமே பின்னாடி பார்த்தீங்கன்னா உண்மை இவ்வளோதானன்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாலையும் லாஜிக்னு ஒன்று இருக்கணும். அது இல்லாமல் எந்த மேஜிக்கும் நடக்காது. இஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு செய்யும்போது மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் ஓடி ஓடி நீங்கள் உழைக்கிறவங்களில் காசு வரவே வராது. உழைச்சா கூலி வரும், 600 ரூபா கூலி வரும். நீங்கள் கடுமையான உழைப்பாளிலாம் சம்பாதிக்க காசு எவ்வளோ, கல்லு உடைக்கிறவங்க சம்பாதிக்க எவ்வளோ, நாற்று நடுறவங்க சம்பாதிக்க எவ்வளோ, உழைப்பாளிக்கெல்லாம் இங்கே காசு கிடையாது.
நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கு தான் குட் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்கு கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறது மாதிரி ஒரு பொய் வேறு எதுவுமே கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணால் எவ்வளோ வரும்? 600 ரூபா கூலி வரும். ஆனால் கூலி 600 தானே, அதுதான் என்ன வரும்? வராது. அப்போ ஸ்மார்ட் ஒர்க்கு தான், நீங்கள் இஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க, கஷ்டப்பட்டு செய்யாதீங்க. இஷ்டப்பட்டு செய்யும்போது லிமிட்டே கிடையாது, அதுக்கு ரூபாய் இவ்வளோ தான் வரணும்னு லிமிட்டே கிடையாது. அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் கூட பல லட்சங்கள் சம்பாதிக்க முடியும். நீங்கள் ஒரு லாபகமான ஒரு விஷயம் நடக்கும்போது தானாக உங்களுக்கு வந்து அந்த அது புலப்படும். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுங்க, இதுக்கு மேலே இப்படி செய்யுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வார்த்தை கிடையாது. இது இது பல வார்த்தைகள், பல விஷயங்கள் நடக்கும், அது உங்ககிட்டயும் நடக்கும். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து செய்யணும், அவ்வளோதான். இப்போ குறிப்பிட்ட எந்த ஒரு தொழில் வணிகம் எடுத்துட்டாங்க கூட அதை வெற்றி பெற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட், ஒரு பிராண்ட் ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணுறவங்க. அதாங்க அடிப்படையில் வந்து, இல்லை அடிப்படையில் வந்து ரெண்டுமே நடக்குங்க, பேரலாக நடக்கும். ஒன்று அவர் வந்து மார்க்கெட்டில் விற்பார், விற்கும்போது என்ன பண்ணுவார்? இப்போ நாம் எங்கள் கடை கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, பல வடிவங்களை பெற்றிருக்குது இது. பல நாங்கள் 90 ஃபோட்டோ வச்சுருக்கோம், போகும்போது காமிக்கிறேன், வச்சுருக்கோம். 90 முன்னாடி, இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ இல்லை எங்கிட்ட. இப்போ 40 வருஷம் ப்ராசஸில் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றும் வந்து அந்தந்த காலகட்டத்தில் என்னை வந்து உருமாற்றி இணைக்கிறேன். அதே மாதிரி தான் அவரும் செஞ்சிருப்பார். பிராண்ட் எடுத்து பிறக்கும் போதே அவர் நான் ராமராஜ் இப்படி ஆகிடுவேன் அப்படி அப்படி கிடையாது. அவருடைய சிந்தனை, அவருடைய முயற்சி, அவருடைய உழைப்பு, தொடர் முயற்சி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. முதல்ல ஒரே நாள்ல வந்து யாருமே அப்படி உருவாக முடியாது. அவரை பொறுத்தவரையிலும், அவருன்னு இல்லை பிராண்டை பொறுத்தவரையிலும் வந்து எப்படி உருவாகுதுனாக்கா, முதல்ல வந்து பொருளாதார சூழ்நிலைக்கு வந்து முதல் ஃபர்ஸ்ட் தேவை, அடிப்படையான முக்கிய தேவைகளான இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் தேவை. ஃபஸ்ட்டு பணம் தேவை, ஒரு 25,000 ரூபா 30,000 ரூபா சம்பளம். அதை தாண்டினோடனே புகழ் தேவை, அதை தாண்டினே அதிகாரம் தேவை. இதே தான் ஃபார்முலா வியாபாரத்துக்கும். அப்போ முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருளை வந்து வாழ்க்கைக்கு விற்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பேருக்கு விற்க ஆரம்பிப்பாங்க, அந்த புகழுக்காக, அந்த பேரை கேட்கணுன்றதுக்காக ஆரம்பிப்பாங்க. அப்புறமா அவங்க தான், அவங்க தான் எல்லாமே முடிவு பண்ணுற இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. பிராண்டை பிராண்டாக உருவாக்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணினே இருக்காங்க தொடர்ந்து. முன்னாடி முடிவு பண்ணிட்டு ஒரு பிராண்ட் உருவாகிறதில்ல. முயற்சியும் அவங்களுடைய முடிவும் ரெண்டும் ஒன்றா சேரும்போது ஒரு பிராண்ட் உற்பத்தி ஆகிடுது தானே. அவருக்கு மட்டும் அந்த ரகசியம் தெரியும் அப்படிலாம் கிடையாது. அவர் மட்டும் அவ்வளோ தூரம் வேலை செஞ்சுக்கிறாருன்னு அர்த்தம் அந்த பிராண்டுக்காக. பிராண்ட் உருவாகிறதே ஒரு கடினமான பாதை. இவ்வளோ கடினமான பாதையினே பேசாதீங்க. அந்த மாதிரி கடின பாதைன்னு தொடர்ந்து செய்கிற பாதை தான், தொடர்ந்து செய்கிற பாதை. கடினமான கதை அவரும் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையான அப்படி கிடையாது. கடினமான பாதை அவர் என்ன வானான்னு ஓஞ்சி உக்காண்டிருப்பார். எப்பவுமே வந்து யாராக இருந்தாலும் வந்து தொடர்ந்து ஒரு ஆசைப்பட்டு ஒரு விருப்பத்தோட ஒரு விஷயத்தை செய்யும்போது நிறைய செய்ய முடியும், அதிகமாக செய்ய முடியும், உயரமாக செய்ய முடியும். அப்போ என்ன என்ன எது காரணம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தொடர்ந்து பிரில்லியன்ட்னஸ்ன்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. எதுவுமே முன்கூட்டி இது நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் பாயிண்ட்டு அப்படின்றதுக்கு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ எது தொடர்ந்து செய்யும்போது 4 சக்ஸஸ் ஆகிடும், உங்களுக்கு 5 ஃபெயிலியர் வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த ஃபெயிலியரிங் கேப்பிட்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ராம்ராஜ் வேட்டியில் ஒரு பிராண்டாக இருக்குது, டிஷர்ட்டில் இப்போ ஓட்டோ வந்து ஒரு பிராண்டாக வந்துட்டு இருக்கும்போது, இப்போ நீங்கள் சொன்னீங்க திருப்பூரில் ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்துருச்சு, இருந்தாலும் ஏன் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியால் பிராண்டாக வர முடியுது, மற்றவங்களால அந்த ஃபார்மெட்டுக்கு வர? அது வந்து அவர் வந்து யாரையும் கெடுக்கல, அவர் வந்து யாரையும் வேணான்னு சொல்லலை. சரி, வேற அவரு அவருக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அவர் செய்கிற முயற்சி நீங்கள் செய்யலன்னு அர்த்தம். அவருக்கு கிடைக்க போடுற எஃபர்ட் நீங்கள் போடலன்னு அர்த்தம். உங்கள் 50 பேர் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, 50 பேரும் வந்து மார்க் கணக்கில் வந்து 100 எடுக்கணும்னு தான் 100 நிர்ணயம் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் பேப்பரில் 99 இருக்குது, இன்னொருத்தர் பேப்பரில் 80 இருக்குது, இன்னொருத்தர் பேப்பரில் 20 தான் இருக்குது. இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? படிச்சு கண்டென்ட் இல்லை, அதில் உங்கள் பேப்பரில் கண்டென்ட் இல்லை. அவர் என்ன ஆதியர் என்ன 100 மார்க் போட மாட்டேன்னா சொல்கிறாரு. உங்கள் பதில் அங்கே இல்லை. உங்கள் பதில் அங்கே இல்லைனாலும் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். பதில் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் தேடலன்னு அர்த்தம். நீங்கள் தேடாத எப்படி மார்க் ஷீட்டுக்கு வரும்? அதே மாதிரி தான் ரிசல்ட்டு. அவங்கவுங்க தாம் முயற்சி பண்ணி முன்னுக்கு வரணுன்ற அந்த ஒரே நோக்கத்தோட செய்யறதுனே தவிர, எந்த காரணத்தை கொண்டு இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு தான் அந்த ரகசியம் எல்லாம் தெரியும், கவர்மெண்ட் அவங்க கிட்ட அந்த ரகசியம் சொல்லிடுச்சு, இல்ல யாருன்னா ஒரு சாமியார் சொல்லிட்டாரு, வேற வந்து அவர் வந்து யாருக்கும் தெரியாத ரகசியத்தை பார்த்துக்கினாரு அப்படின்றது வந்து தன் கையால் ஆகுதுங்க தான் இப்போ பேசிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு எனக்கு இதுதான்றது உங்ககிட்ட இருக்கிற திறமையை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. இன்னொருத்தரை வந்து கம்பேரே பண்ணாதீங்க, இன்னொருத்தர் பேரே சொல்லாதீங்க. நீங்கள் உங்ககிட்ட என்னக்குது, நீங்கள் எப்படி வந்து இன்னொரு ஒரு ஒரு விஷயத்தில் மேலே வர முடியுன்றதை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கான ஸ்டெப்பை வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இப்போ விலை நிர்ணயம் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குது. அப்படிங்கும்போது ஜவுளித்துறையில் ஒவ்வொரு பல்வேறு ஆடைகள் இருக்குது, பல்வேறு பிராண்டுகள் இருக்காங்க, ஆனால் ஒவ்வொன்றுக்குமே இதற்கு இதுதான் விலைங்கிற நிர்ணயம் எப்படி நிர்ணயிக்கப்படுது? எல்லாமே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனு. விலைன்றது ஒன்று வந்து எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் ப்ராஃபிட்னு ஒரு பொதுவான ஒரு காமன் கான்செப்ட் இருக்குது. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனு, அதுக்கு மேலே லாபம் வச்சா விற்கிதான்னு பார்ப்பாங்க, விற்கலைன்னா தள்ளி விற்பாங்க, விற்றுச்சுன்னா நிறைய வச்சு விற்பாங்க. இவ்வளோ தான் வியாபாரம்.
நல்லா வித்துச்சுன்னா 50 ரூபாய்க்கு வித்துச்சு 70 ரூபா சொல்லி பார்ப்பாங்க, 70 வித்துச்சு 100 ரூபா சொல்லி பார்ப்பாங்க, 100 ரூபாய் வித்தா 200 ரூபா சொல்லுவாங்க. அப்போ அது மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் ட்ரெண்டு வெளியே எப்படி ஏற்படுத்துகிறாங்கன்னா, மார்க்கெட்டை வந்து ரொம்ப நல்ல பொருள்னு நம்ம ஆளுங்க டிவி பார்த்தாங்கன்னா ஒத்துப்பாங்க. டிவியில் வந்து பிராண்டு திருப்பி திருப்பி வரும்போது பிராண்டடுங்க, பிராண்டட் ஷர்ட் கொடுங்கன்னு போய் கேட்பாங்க. பிராண்டட் இல்லாத அதே துணியில் இன்னொருத்த ட்ரெயிலில் தைச்சி விற்று 250 ரூபா காஸ்ட் ஆகுது, ஒரு 2500 ரூபா போடுச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு அந்த பிராண்டட் கான்செப்ட்டுக்கு ஒத்து போகிறவங்க நிறைய வந்து பர்பஸ் கான்செப்ட்டுக்கு போக மாட்டாங்க. பிராண்டட் கான்செப்ட்டு தான் பப்ளிக்கினுடைய மனநிலைக்கு. 1755 வெள்ளக்காரன் வந்து முதல் உள்ளூரில் வந்து இங்கே வாண்டட் என்னன்னு பார்க்கும்போது எந்த வாண்டடுமே இங்கே இல்லை. அப்போ உருவாக்குங்க வாண்டடன்றாங்க, அப்போ விளம்பரப்படுத்துங்கன்றாங்க. அப்போ வந்து விளம்பரப்படுத்த நம்ம மனசில் என்ன அது கிரிக்கெட் காரை வச்சோ இல்லை சினிமா காரை வச்சோ விளம்பரப்படுத்தும் போது இது வாங்கினா நான் ஹாப்பி ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி பிராண்ட் கான்செப்ட் வந்துடுது. இந்த எப்போல்லாம் வந்து ஒரு பிராண்ட் கான்செப்ட் நம்ம வந்துட்டோமோ பப்ளிக் வந்துட்டாங்களோ அதுக்கு மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தியாகுது. விலை கவர்மெண்ட் சட்ட பிரகாரம் ஒரு பொருளை 1 ரூபாய்க்கு விற்கலாம், 1000க்கு விற்கலாம், அது எந்த சட்டத்தைப்படி தப்பு கிடையாது. உங்கள் மார்க்கெட்டில் உங்களது பொருள் விற்றா அதான் விலை, விற்கலைன்னா தள்ளி தான் விற்கணும். தள்ளி விற்கிறது நடந்துருந்தாங்க. 1000 ரூபா பொருள் 500 ரூபா விற்பாங்க, 200 ரூபா விற்பாங்க, 100 ரூபாய் கூட விற்பாங்க, அப்புறமா அம்பரமாக போட்டு தள்ளுவாங்க விற்கலைன்னா. அப்போ ஸோ வந்து விலைன்றது வந்து மார்க்கெட்டில் வந்து ஒத்துக்குன்னு வாங்கினா அவன் கம்மி இது ஃபீல் பண்ணுறது, இது குவாலிட்டி இது வந்து வேல்யூ அப்படின்னு நினச்சி வாங்குறது தான் விலை. அவன் முதல்ல எப்படி அந்த விலையை ஃபிக்ஸ் பண்ணுவான்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் மார்ஜின் நமக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் அது விற்க விற்க மக்கள் கேட்க கேட்க அதுக்கு விளம்பரம் பண்ண பண்ணால் அது கேட்க கேட்க அதுக்கு விலை எல்லா விதத்துலையும் விலை ஏறிக்கினே இருக்கும். என்ன விலைனாலும் இது 2500 ரூபாய் இந்த ஷர்ட்டுன்னுவான் பெருமையாக. அப்போ என்ன அர்த்தம், அவனுக்கு வந்து பிடிச்சிருக்குது, 2500 ரூபாய் கொடுத்து போடுற மகிழ்ச்சி அவனுக்கு வருது. அப்போ மகிழ்ச்சிக்கு தானே விலை. பூமி கூட அப்படி தானே. ரியல் எஸ்டேட்டில் இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு லேண்டை விற்கிறார், லேண்டு 100 ரூபா ஒரு சதுரடி சென்ட்டுக்கு வாங்கின நிலத்தை அந்த நிலம் வாங்கினவரே வந்து பிளாட் போட்ட பிறகு நிலம் அந்த ஒரு இடத்த கேட்குறாரு, 436 சதுரடி கொண்டது ஒரு சென்ட்டு. அவர்கிட்ட வந்து 1 சதுரடி 500 ரூபா சொல்கிறாரு, இல்லை 200 ரூபா சொல்கிறாரு. அப்போ 1 சதுரடினா 436 மடங்கு விலை சொல்கிறாரு. ஆனால் நிலம் விற்றவர், எங்க நான் 100 ரூபாய்க்கு தாங்க சென்ட்டு கொடுத்தேன், நீங்கள் 110 கொடுங்கன்னு கேட்க மாட்டார். நம்ம எல்லாருக்கும் ஒரு ரேட் விட ஒரு 5 ரூபா குறைச்சி கொடுப்பேன்னு கேட்பார் அவ்வளோதான். அப்போ அந்த மார்க்கெட் ரேட்டில் 500 ரூபா விற்றுச்சு அந்த பிளாட்டு ஒரு அடினா அது மார்க்கெட் தான். அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் எப்படி 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 4000 மடங்கு 3000 மடங்கு 2000 மடங்கு விற்கிறாங்களோ அதே மாதிரி எந்த பொருள் வேணாலும் எவ்வளோ மடங்கு வேணாலும் வச்சு விற்கலாம். மருந்தில் 200 மடங்கு 300 மடங்கு விற்கிற பொருள்லாம் மருந்தில் இருக்குது. அதனால் 10%, 5%, 2%, 1%, 0.5% வியாபாரமும் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. மார்ஜினை பொறுத்தவரையிலும் இன்னொருத்தர் வாங்க ஒத்துக்குன்னு வாங்குறது தான் விலை. அப்போ அது எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா போட்டு பார்க்குறது தான், இல்லாமல் ட்ரையல் அண்ட் எரர் தான். விலை வந்து இவ்வளோ கொடுத்து வாங்குறாங்கும் போது அந்த விலைக்கான லாபம் வந்து ஒவ்வொரு பகுதி பகுதியாக வேலை பார்க்குற ஒவ்வொருத்தையும் போய் சேரணும்ல. அப்படி சேர்றதுக்கு சிஸ்டமே கிடையாது இங்கே உலகத்தில். ஒரு பொருளுக்கு வந்து விற்கிற விலை கடைசி கன்சியூமர் ரேட் வந்து தயாரிக்கிறவனுக்கு போய் சேரணுன்ற கான்செப்டே கிடையாது. அப்படி ஒரு இயல்பே கிடையாது. அது எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படி? அப்படி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மார்க்கெட்டில் வந்து உங்கள் மூளையை விற்கிற அளவுக்கு, அதாவது வந்து எல்லாமே மார்க்கெட்டிங் தான் சார். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், மார்க்கெட்டிங் தான். 3 விதமான மார்க்கெட்டிங் இருக்குது. மார்க்கெட்டிங் கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கணும். ஒன்று வந்து உடல் உழைப்பை மார்க்கெட் பண்ணுறது. இப்போ வந்து உடல் உழைப்பை மார்க்கெட் பண்ணுறாரு ஒருத்தர். இப்போது மேஸ்திரி வேலை செய்கிறவங்களையே வந்து சித்தாள் வேலைக்கு தனி காசு, அதுலேயே ஆணாளுக்கு தனி காசு, மேஸ்திரியாக கல் வைக்கிறவருக்கு தனி காசு, இந்த மேஸ்திரிலாம் ஒருங்கிணைச்சி எடுத்துட்டு வந்து அங்கே விட்டுவிட்டு வேலை பார்க்குறவருக்கு ஒரு காசு, நிறைய காசு வரும் அதுலேயே உழைப்புலையே. அதுக்கப்புறமா எஜுகேஷனை மார்க்கெட் பண்ணுறது. இப்போ 40 பேர் இன்ஜினியரிங் படிச்சுக்கிறாங்க, 40 பேருக்குமே 5 லட்சம் ரூபா வேலை கிடச்சிட்டு தான். 40 பேர் இன்ஜினியரிங் படித்தாங்க, நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கு கூட கம்மி சம்பளத்தில் வேலை கிடையாது. கம்மியாக மார்க் வாங்கினதும் நல்ல சம்பளத்தில் வேலை கிடையாதுன்னா அவர் நல்ல இடத்துல தன்னை மார்க்கெட் பண்ணியிருக்கிறாருன்னு. இவர் தான் வந்து இவருடைய நஷ்ட லாபத்துக்கு காரணம் தவிர இன்னொருத்தர் கிடையாது. யாரும் பொறுப்பு கிடையாது, உங்கள் வாழ்க்கைக்கு இன்னொருத்தர் பொறுப்பு கிடையாது. அவரை நான் வந்து எத்தனை பேர் நான் காப்பாற்ற முடியும்? இப்போ நெல் வாங்கி நான் அரிசி வாங்கி சாப்பிட்றேன், மொத்தத்தையுமே நான் விவசாயிக்கிட்ட எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அந்த கான்செப்ட் வந்து நடைமுறையில் இல்லை. அது ஒரு உழைப்பாளிக்கு, ஒரு நெசவாளிக்கு வந்து துணி வாங்கி 500 ரூபாயில் போடுறவர், அந்த 500 ரூபாய் எப்படி எடுத்து நெசவாளி கிட்டதை யார் தர முடியும்? அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு விலைக்கு ஒரு வியாபாரி வாங்குறாரு, அந்த நெசவாளி கிட்டேருந்து ஒரு விலைக்கு வாங்குறாரு, அவர் ப்ராசஸ் பண்ணுறாரு, ஒரு 10 மடங்கு கூட லாபம் வச்சு விற்பார். அது விவசாய அந்த ரேட்டுக்கு துணி இன்னொரு தறிக்கார் கொடுக்கும்போது இவர் அந்த ரேட்டு தானே வாங்குவார். அப்போ மார்க்கெட் தானே நிர்ணயம் பண்ணுது. இவர் இஷ்டப்பட்டால் கூட கொடுக்க முடியாது, ஏன்னா இன்னொருத்தர் வந்து நான் 5 ரூபாய் கம்மியாக தரணுவார். ஸோ அவர் கைக்கு காசு போகிறது போகாது. தான் விற்கிறோமே, நம்ம மார்க்கெட் பண்ணுறோமே, நம்ம உழைப்பு மார்க்கெட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம படிப்பு மார்க்கெட் பண்ணுறோம். 3வது வந்து நம்ம ஐடியாலஜி. நம்ம ஐடியாலஜி இருக்கிறது தான் செல்வந்தராகவும் தொழிலதிபர்களாகவும் இருக்கிறாங்க. ஐடியாவை மார்க்கெட் பண்ணுறது, எதுவுமே அவங்கக்கிட்ட கேபிட்டல் இருக்காது, ஆனால் அவங்ககிட்ட எல்லா பணமும் வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்குவாங்க அவங்க. சரி, அவர் என்ன மந்தத்தில் மாங்காரத்துக்கு வந்துடுறேன், அப்படி கிடையாது. அந்த சூழ்நிலை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிக்கினே இருக்கிறாரு, வந்துடுறாரு. அப்போ அது ஜெலசி பண்ண ஒரு புறாமப்பட தேவையில்ல. நம்ம அவர் விவசாயியோ இல்லை வந்து நெசவாளரோ வந்து மார்க்கெட்டில் வந்து தன்னை வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாமா வேணாவா
அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டு அந்த இடத்த மாற்றிக்கணுமே தவிர இருக்கிற சூழ்நிலை அதானா அந்த இடத்துல இருந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ மார்க்கெட்டிங் குறித்து அதிகமாக பேசுகிறீங்க, அதனால் இந்த கேள்வி நான் கேட்குறேன். பொதுவாகவே ஜவுளி கடை நகைக்கடை விளம்பரம்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய பொருட் செலவு பண்ணுறீங்க, நல்ல தீப்பில் இருக்க நடிகர்களை கொண்டாந்து வச்சு நடிக்க வச்சு பிராண்டாக பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க. அங்காடி தெரு போன்ற படங்கள்லாம் வந்து வந்துச்சு, அதாவது ஜவுளித்துறையில் எப்படி அவங்களுடைய உழைக்கக்கூடிய உழைப்பு வந்து எப்படி சுரண்டப்படுதுன்னு உதாரணத்துக்கு அங்காடி தெரு திரைப்படங்கள்லாம் வெளிவந்துச்சு. ஆனாலும் அந்த திரைப்படங்கள் வந்த பிறகும் அந்த நிலைமை வந்து அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஏன் இவ்வளோ பணம் செலவு பண்ணி நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வியாபாரம் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, ஆனால் வேலை செய்கிற உங்கள் கடைகள் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு அந்த அளவுக்கு கொடுக்கறது இல்லைன்னு கொடுக்கலன்றது வந்து படத்தில் காமிக்கிட்டு தான் உண்மை கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு தேவையான சம்பளம் இல்லைனா வரமாட்டாங்க, பக்கத்தில் இன்னொருத்தருக்கு தான் அங்கே போக போகிறாங்க. சம்பளம் அவங்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கு என்னவோ, நான் வந்து உங்களுக்கு 100,000 சம்பளம் தரேன் கிட்ட வாங்க, உங்களுடைய அவுட்புட் என்னன்னு சொல்லுங்கள், 100,000 நான் சம்பளம் தரேன் உங்களுக்கு வாங்க, நீங்கள் எனக்கு என்ன தருவன்னு சொல்லுங்கள், 100,000 உங்களுக்கு கிடைக்க போகுது. நான் எதுவுமே சொல்லாத நான் மனுஷன் பிறந்தேன் வளர்ந்தேன் எனக்கு சம்பளம் கொடுனா யார் கொடுப்பாங்க? கவர்மெண்ட் வந்து வரி வாங்கி வரி கொடுக்கறது வேற விஷயம், இது வந்து அங்கிருந்து தான் எடுத்து கொடுக்கணும் காசை. பொதுவாக நிறைய ஜவுளி கடைகளில் சேர் கூட போட மாட்டேங்கிறாங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டு இல்லை, அது வந்து சில இடத்துங்களில் இருக்கும், எங்கள் கடையில் எல்லாருக்கும் நாங்கள் ஸ்டூல் கொடுத்துருக்குறோம். பட் அதெல்லாம் வந்து குறைகள் குற்றங்கள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அதுவே வந்து இப்போ வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்க, வேலை கொடுக்கலாம் ரொம்ப கெட்டவங்க அப்படின்ற கான்செப்டே வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுத்தையும் ஒரு பக்கம் இருக்கவங்க பேசுறது, ரெண்டு பக்கமும் புரிஞ்சுக்கிறவங்க பேசுறது கிடையாது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு தொழிலை செஞ்சு பாருங்கள், அந்த ஆளை வச்சு பாருங்கள், அப்போ அவங்க கொடுக்குற இன்புட் வந்து நல்லா இருந்ததுன்னா தானாக சம்பளம் ஏறிக்கினே இருக்கும். அவர் வாங்க வேணும்னா சம்பளத்தை எப்படி குறைச்சி கொடுப்பாங்க? இப்போது 42 லட்சம் 52 லட்சம் கொடுத்து ஒருத்தர் 80 பில்லியன் எடுக்கிறாங்க, 52 லட்சம் பைத்தியமாக கொடுத்துருவார், 52 லட்சத்துக்கு அவர் 52 லட்சம் டாலர் அவர் பணம் சம்பாதிக்கிறான்னு வச்சோம், அவரை வச்சு அதே தான் எல்லாமே. இப்போ கடையில் 10,000 ரூபா சம்பளத்துக்கு ஆளுக்கிறாங்கன்னா அவர்கிட்ட என்ன அவுட்புட் கிடைக்குன்றதை பொறுத்து தான் அவருக்கு சம்பளம் நிர்ணயிக்கப்படுதே தவிர, அவருடைய அவசிய தேவை இருந்தால் என்ன பண்ணுவாங்க, 50,000 ரூபா கொடுவாங்க மேனேஜருக்கு, ஏன்னா அவர் கட்டி மேய்க்கிறார் எல்லோரையும். அந்த மாதிரி வந்து இப்போல்லாம் வந்து யாரையும் வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணியோ இல்லை தொந்தரவு பண்ணி சினிமா நடக்கிறவங்க செஞ்சால் ஒரு நாள் கூட இருக்க மாட்டான், மறுநாள் சீன் ஒரு வா உத்து பார்த்து கோமா பேசுகிறோட மறுநாள் கடைக்கு வரமாட்டாங்க. அது மாதிரிலாம் யாரையும் இப்போல்லாம் அடி, நீங்கள் சினிமாவில் பார்க்கறது வேறு நிஜம் வேறு. எல்லோருக்கும் எங்கள் கடையில் எல்லாருக்கும் சேர் வச்சு ஸ்கூல் கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி யாரையும் வந்து காலையில் டீ மத்தியானம் டீ அவங்கள டைமு பாத்ரூம் வசதி எல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோம், எல்லோரும் ஏசிபி இப்போ இருக்குது, எல்லாம் அவங்க தகுதி. நான் தான் சொன்னேன் 1 லாக் சம்பளம் கூட கொடுக்குறதுக்கு எல்லோரும் எல்லா கடைக்காரரும் தயார், நீனா 1 லட்சத்துக்கு நீனா அவுட் புட் கொடுப்ப, நீ ஆள் வந்து 8 மணி நேரம் டியூட்டி 1,00,000 ரூபா கிடச்சிடுமா, கடைக்காரருக்கு கிடச்சிடுமா, எத்தனை பேருக்கு சாத்தியம் கொடுக்க முடியும்? 20,000 ரூபா சம்பளம் கொடுக்க சொல்கிறீங்க, எவ்வளோ சாத்தியம்? 20,000 ரூபா சம்பளம் கொடுத்தாவோ, 5,000 ரூபா சம்பளம் கொடுத்தாவோ, 10,000 ரூபா சம்பளம் கொடுத்தாவோ அங்கேருந்து தானே எடுக்கணும். அங்கேருந்து எடுக்காத பட்சத்தில் அது எப்படி கொடுக்க முடியும், எப்படி சாத்தியப்படும்? எத்தனை நாளைக்கு ஒரு கடை வச்சுருக்க முடியும்? சினிமாவில் நடக்கிற வில்லத்தெல்லாம் கடையில் நடக்கிறதில்லை, அது வில்ல ஒன்றும் கிடையாது. ப்ராக்டிக்கலாக எந்த கடையில் நான் நடக்கிறேன்னு நீங்கள் நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஜவுளித்துறையில் புதிதாக இதில் காலடி எடுத்து வைக்க நினைக்கிறவங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஆலோசனைகள் சொல்ல வருங்க? புதுசாக கால் எடுத்து வைக்கிறவங்களுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு ஜவுளி தொழில் பிடிச்சிக்குதான்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எந்த மாதிரி நீங்கள் செய்ய போகிறீங்கன்றதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கள். அந்த மாதிரி செய்கிற இடத்துல போய் உங்களை அடாப்ட் பண்ணிங்க, அங்கே போயிட்டு 3 மாதத்துல 3 வருஷம் நீங்கள் ட்ரைனிங் எடுங்க, தொழிலை வந்து முழுசாக உள்வாங்குங்க, புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்கின பிறகு நீங்கள் தொழில் செய்யுங்க. நீங்கள் அதை விட்டுட்டு நான் ஆசைப்பட்டேன்னு ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா கதை வந்து பூஜை போடுறதில்லை. தொழில் செய்கிறது ரொம்ப 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 எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட முடியாது. அப்போ தொழிலை நீங்கள் உள்வாங்கி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆரம்பித்த ஒரு வாரத்திலே எங்கே குறைன்னு தெரியும், குறைய கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சினே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஆகிடும். அப்போ நீங்கள் தொழில் தெரிஞ்சுக்கின்னு செய்யுங்க, புரிஞ்சுக்கின்னு செய்யுங்க. மெயினாக தான் நீங்கள் வந்து எந்த மாதிரி தொழில் உற்பத்தியாளராக நீங்கள் இல்லை ட்ரேடராக நீங்கள் யார் நீங்கன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. உங்களுக்கு எது வேணும், அப்போ எங்கே ஆரம்பிக்கணும், உங்கள் விருப்பம் எது, உங்கள் விருப்பத்தில் ஆரம்பிக்கணும். உங்கள் விருப்பத்தில் ஆரம்பித்த பிறகு அதை வந்து அதை எலாபரேட் பண்ணணும். விருப்பம் என்னாகும், ஆசையாக மாறும், ஆசையை எலாபரேட் பண்ணுங்கள், ஆர்வமாக மாறும், ஆர்வத்தை எலாபரேட் பண்ணுங்கள், அதை பற்றி சிந்தனை பிறக்கும். சிந்தனை பிறந்தால் என்ன நடக்கும், சிந்தனை இப்போ திருப்பி செஞ்சால் அதை கலெக்ட் பண்ணுவீங்க, டீட்டெயில் கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ தரவுகள் தொடர்புகள் மேங்கனான்னு சொல்லுவார், அந்த மாதிரி தரவுகளும் தொடர்புகளும் உங்களை வந்து கனெக்ட் பண்ணும். எல்லாத்தையும் எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணுங்கள், எல்லா கான்டாக்டும் கலெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ப்ராக்டிக்கலாக எங்கே நடக்குது அங்கே போய் நீங்கள் உங்களை அடாப்ட் பண்ணுங்கள். அடாப்ட் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், 3 மாதத்துல 3 வருஷம் நீங்கள் அங்கே இருங்க, தெளிவாக உங்களுக்கு புரியும் கேபிட்டல் எங்கன்னு எப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கும். மேலும் விவரங்களுக்கு 9789 2 5 1 1 2 5